ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேமம் அப்படின்ற படத்தின் மூலமாக ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் நம்ம நிவின் பாலி. நிவின் பாலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சாய் பல்லவியோட சேர்ந்து நடித்து மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து சேர்த்தாரு. ஸோ அவரை பற்றி திடீர்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுக்கப்புறமா மோகன்லால்லேருந்து, அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டான நம்ம நிவின் பாலி வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து பேர் அடிபட்ட வண்ணம் தான் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிவின் பாலி ஒரு கேங் ரேப் கேஸில் வந்து என்ன அப்படின்னா வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயது லேடியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே பாலியல் துன்புறுத்தல் செஞ்சதா நம்ம எர்ணாகுளம் மாவட்டம் ஒன்னுக்கல் காவல் நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 பேர் அதில் முதல் குற்றவாளியாக யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா வந்து லேடியான ஸ்ட்ரேயா அப்படின்றவங்க வந்து பார்க்கப்படுறாங்க. அவங்களோட சேர்ந்து ஃபிலிம் ப்ரொடியூசர் ஏகே சுனில், பினு, பசீர் குட்டன் அண்ட் நம்ம நிவின் பாலி, அதாவது 6வது அக்யூஸ்டாக வந்து நிவின் பாலியும் வந்து இருக்கார். அதாவது அந்த பெண்ணை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடி தர்றேன் அப்படின்ற, வாய்ப்பு வாங்கி தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து துபாய்க்கு அழைச்சி போதைப் பொருள் கொடுத்து அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணதாக வந்து என்ன அப்படின்னா வந்து நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிவின் பாலி சைடு வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சோஷியல் மீடியா சைடு, இது வந்து என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக அவங்க பரப்புகிற ஒரு தவறான செய்தி, இதை யாரும் நம்பிடாதீங்க. ஸோ நான் என் மேலே இது கொடுத்தது வந்து தவறான கேஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எல்லாம் வேணால் நான் போக தயாராக இருக்கேன், லீகலாக நான் என்ன வேணால் பண்ணிக்கிறேன், ஸோ இதை யாரும் நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே, ஆமாம், நிவின் பாலி சொல்கிறது கரெக்டு தான், இது ஃபேக் நியூஸ் தான், நிவின் பாலி அந்த மாதிரி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலர் வந்து நிவின் பாலியா இப்படி அப்படின்ற மாதிரியும், என்ன நம்பவே முடியலையே நியூஸ் கேட்கும்போது அப்படின்ற மாதிரியும் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம ஷாலிக்கீர் உள்ளக்கம் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.